அன்புமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் ஆறாம் வகுப்பில் மூன்றாவது இயலில் வரக்கூடிய அறிவியலால் ஆள்வோம் என்னும் தலைப்பில் உள்ள ஆசிரியர் குழு எழுதிய அந்த புதுக்கவிதையை பார்க்க இருக்கிறோம். அறிவியலால் ஆள்வோம். இன்று அறிவியல்தான் நம்மை ஆட்சி செய்கிறது, கணினி மூலமாக ஆட்சி செய்கிறது. அடுத்து நம்முடைய அலைபேசியால் ஆட்சி செய்கிறது. ஏன், நிதிநிலை அறிக்கை கூட காகிதத்தில் இல்லை, எதில் வந்தது, கணினியில் வந்தது. இப்படி பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு முன்னேற்றங்கள், பல்வேறு கண்டுபிடிப்புகள், இதையெல்லாம் எதனால் நிகழ்கிறது அப்படின்னா, அறிவியலினுடைய கண்டுபிடிப்பால், அறிவியலினுடைய ஆட்சியால். மண்ணை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, வானத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, காற்றை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நீரை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, விதையை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அணுவை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அப்படி அந்த ஆராய்ச்சி நீண்டு கொண்டே போகிறது. மனிதனுக்கு தேவை எங்கே இருக்கிறதோ அங்கே தான் ஆராய்ச்சி தொடங்குகிறது. மனிதனுடைய நகலாகவே என்ன செய்கிறாங்க, எந்திர மனிதனை படைக்கிறான், ரோபோ. இப்போ இந்த கொரோனா காலத்தில் மனிதனுக்கு மனிதன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாதுன்றக்காக அவர்களுக்கு தேவையான உணவு, மருந்து, மாத்திரையெல்லாம் ரோபோட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்படி எல்லாமே வந்து அறிவியலால் அதிசயம் நிகழ்கிறது. அதே போல் கோள்கள், செவ்வாய், வியாழன், புதன், சந்திரன், இது போன்ற கோள்கள்லாம் ரொம்ப தூரமாக கிடையாது, அதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் வந்தது மாதிரி ஆயிடுச்சு. உலகம் அப்படியே சுருங்கிருச்சு. வெளிநாடுகளில் நடக்கிறத உடனுக்குடன் இங்கேயே பார்த்துடுறோம். இன்றைய மனிதன் கனவுகளை நனவாக்குறான். அப்படிப்பட்ட அந்த கனவை நனவாக்கக்கூடிய வித்தையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வாருங்கள் மாணவர்களே, அறிவியலால் ஆள்வோம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி, ஆழக்கடலில், ஆழமான கடல், அதுக்குள்ளே போய் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அந்த உயிர் பிராண வாயுவை கட்டிக்கிட்டு முகத்தில் முகமூடி போட்டுக்கிட்டு மூச்சுக்கருவி ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே ஆராய்ச்சி செய்கிறாங்க. அடுத்து ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். ஆழக்கடலாக, ஆழமான கடலையும் மூழ்கி அங்கே ஆராய்ச்சி செய்கிறாங்க. நீல வானின் மேலே பறந்து, இந்த நீளமான வானத்தில் அதுக்கு மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். நிலாவில் போய் வாழணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஒரு சில நிறுவனங்கள் நிலாவில் வீட்டு மனைகளை விற்றுக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. மனிதனுடைய ஆசை நிலவில் வாழணும் அப்படின்னு. செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். செயற்கைக்கோள், சேட்டலைட் அனுப்பி அது உலகத்தை சுற்றிக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து செய்தி அனுப்பி செய்தி அங்கேருந்து வேறு நாடுகளுக்கு செல்கிறது. இப்படி செய்தி தொடர்பில் மனிதன் சிறந்து விளங்குகிறான். ஒரு செகண்டில், ஒரு வினாடியில் எல்லா உலகத்துக்கும் செய்திகள் பரப்பப்படுகிறது. இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். இன்று காலையில் அலையுடன் கூடிய காற்றடிக்கும், மீனவர்களே கடலுக்கு செல்ல வேண்டாம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அறிவியலினுடைய கண்டுபிடிப்பினால் அந்த வரப்போகிறத சொல்கிறாங்க. கனத்த மழை பொழியும், மேகமூட்டமாக காணப்படும், சூறைக்காற்றுடன் மழை பெய்யும், இது போன்ற அறிக்கைகள்லாம் வந்து எப்படி கிடைக்கிறது, அறிவிப்புகள் எல்லாம் அறிவியலினுடைய கண்டுபிடிப்பினால். இயற்கை வளம், அதே போல் மீன் எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்றத அந்த செயற்கைக்கோள் மூலமா படம் பிடிச்சு கொடுக்குறாங்க. அதே போல் நிலக்கரி பூமிக்குள்ளே எங்கே இருக்குன்றத செயற்கைக்கோள் மூலமா படம் பிடிச்சு மக்களுக்கு சொல்கிறாங்க. இந்த நிலத்தில் இந்த இதை விளைவிச்சா நன்றாக விளைச்சல் வரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி, அறிவியலினுடைய கண்டுபிடிப்புகளால்.
எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். அந்த எலும்பு கிடையாது, தசை கிடையாது, ஆனால் இயக்கக்கூடிய அப்படியே ரோபோ எப்படி இப்படி நடக்குது அதுபோல் மனிதனைப் போலவே நடக்கக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய சிந்திக்கக்கூடிய எந்திர மனிதனை படைக்கின்றான். படைச்சிட்டாங்க. இணைய வலையால், இணையம்னா இன்டர்நெட், இன்டர்நெட்னால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கிறான். உடனே நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே புலனம் என்கிற வாட்ஸ்அப்பை பார்க்குறோம், முகநூல் என்கிற ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், இப்படி ஒவ்வொன்றையும் அதுக்குள்ளே உலகத்துக்குள்ளே என்னென்ன நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். உலகமே உள்ளங்கையில் அந்த அலைபேசி செல்ஃபோனில் வந்துடுச்சு. உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். இன்று என்ன ஆயிடுச்சு, சிறுநீரக கோளாறு, கல்லீரல் கோளாறு, இதயத்தில் கோளாறு, நுரையீரலில் கோளாறு, இப்படி உடல் உறுப்புகளில் அதே போல் எலும்பு மூட்டில் கோளாறு, எலும்பு தேஞ்சு முதுகெலும்பு தேஞ்சி போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதற்கெல்லாம் மருத்துவம் கண்டுபிடிச்சாச்சு. எலும்பு மாற்று மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, இதயம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரகம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அந்த அறுவை சிகிச்சை, இப்படி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து உயிரை காக்கின்றான். அதுவும் எதனால், அறிவியலினுடைய ஆராய்ச்சினால். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். அணுவை பிளக்குறாங்க, அதுலேருந்து சக்தி வருது, வெடிகுண்டு அணுகுண்டு தயார் பண்ணுறாங்க. அணுவை பிளக்குறாங்க, சக்தி வருது, அதன் மூலியமாக மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் அணுவினுடைய அந்த ஆற்றலை வைத்து என்ன செய்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பலை கடலிலே ஆழத்தில் செலுத்துகிறார்கள். இப்படி அணுவினால் பல்வேறு கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து பாருங்கள், நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். இன்றைய மனிதன் நிலவுக்கு போய் திரும்புகிறாங்க, ஆனால் நாளைய மனிதன் வானத்தில் இருக்கிற கோள்களில் நகரங்கள் அமைத்து அங்கங்கே ஒவ்வொரு நகரங்கள் அமைத்து வாழவே ஆரம்பிச்சிருவாங்க. வேலைதோறும் பயணம் செய்ய அந்த நகரங்களுக்கு போய் வரணும். அப்போ அதுக்கு பயணம் செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும், விண்வெளி பாதை அமைத்திடுவான். அந்த ஒவ்வொரு கோள்களில் இருக்கிற ஒவ்வொரு நகரத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி விண்வெளியில் என்ன செய்வாங்களா, பாதை அமைத்திடுவான், பாதைகளை அமைத்திடுவாங்களாம். எப்படி நாம் இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு செல்லும் பொழுது அந்த நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை, மாவட்ட நெடுஞ்சாலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுபோல் வானத்துலேயும் பாதை அமைத்திடுவாங்களாம். எல்லாம் எதனால், அறிவியலால். அதனால தான் அறிவியலால் ஆள்வோம் என்னும் தலைப்பில் ஆசிரியர் பெருமக்கள் ஒரு அருமையான புதுக்கவிதையை வடித்திருக்கிறார்கள். மாணவர்களே, அது மட்டுமா, மகாகவி பாரதியார் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். சந்திர மண்டலத்தில் என்னென்ன இருக்குது அதை நாம் கண்டு தெளிவடைவோம். சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். சந்தி தெரு நான்கு சாலைகளும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல நாம் அதை பெருக்கக்கூடிய சாத்திரத்தை கற்போம், அதனுடைய வழிமுறைகளை கற்போம் அப்படின்னு சொல்லி பாரதியார். சிந்து நதி மிசை நிலவினிலே காசி நகர் உரை பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோ கருவி செய்வோம் அப்படின்னு சொன்னார். காசி நகரில் பேசுகிறத கேட்கறதுக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து கேட்கணும், அதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிக்கணும்னு சொன்னார், அது நடந்து விட்டது. அதே போல் வானத்தை அளப்போம்னு சொன்னார், அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. கடல் மீனை, இந்த இடத்துல மீன் வளம் அதிகமாக இருக்குது, மீனவர்களை இங்கே செல்லுங்கன்னு சொல்லி இப்பொழுது அந்த செயற்கைக்கோள்களால் படம் பிடித்து காட்டப்பட்டு மீனவர்களுக்கு வழிகாட்டப்படுகிறது. இப்படி அந்த பாரதியார் ஒரு தீர்க்க தரிசி, அதனால தான் அவர் சொன்னதெல்லாமே இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதனால் அப்படின்னா, அறிவியலால். இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக பார்க்கலாம். மனிதன் எப்போதும் உண்மையையே என்ன செய்கிறான், உரைக்கின்றான். அந்த அதுதான் சரி, உழைக்கிறான் தப்பு, உரைகிறான்னா அங்கே உரைகிறான் அப்படின்னு
வல்லினம் போடாமல் வருது. இது மூன்றுமே தவறு. ஆ, அதுதான் சரி. ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆழமான கடல், ஆழமான கூட்டல் கடல் தவறு. ஆள் கூட்டல் கடல்னால் ஆள் கடல் தான் வரும். ஆழக்கூட்டல் கடல்னா ஆழக்கடல், அதுவும் தவறு. ஆழம் கூட்டல் கடல், அந்த இம்முக்கு பதிலாக இக்கு தோன்றி ஆழக்கடல் அப்படின்னு வரும். அதுதான் சரி. ஈ, அதுதான் சரி. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விண்கூட்டல் வெளி, அதுதான் சரி. ஆ, அதுதான் சரி. நீளம் கூட்டல் வான், இதை சேர்த்து எழுதுனா இம்மு போயிடும், நீளவான் அப்படின்னு வரும். ஈ தான் சரி. இல்லாது இயங்கும், அதை சேர்க்கிறப்ப இல்லா தியங்கும் அப்படின்னு வரும். ஈ, அதுதான் சரி. அடுத்து பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஆழக்கடலில் ஆ, ஆய்வுகள் ஆ. ஒரு செய்யுள்ள முதல் எழுத்து அடிதோறும் வந்து ஒரே போல வருவது மோனை. ஆ, ஆ. ஆழக்கடல் ஆய்வுகள் அந்தது. அடுத்து எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. செயற்கை, செய்தி. அந்த இரண்டாம் எழுத்து யகரம் வருகிறது, ஈ வருகிறது. இது ஒரே மாதிரி வருதுனால அது எதுகை. அடுத்து பாருங்கள், இயைபு சொற்களை எழுதுக. கடைசி சொல்லோ சீரோ ஒரே மாதிரியாக வந்தால் அது என்னது? இயைபு. அதில் பாருங்கள், நினைக்கின்றான், உரைக்கின்றான், கொடுக்கின்றான், ஆள்கின்றான் அப்படின்னு வருகிறது. அதுதான் இயைபு. அருமையான பாடம் மாணவர்களே. வருங்காலத்தில் நீங்களும் என்ன செய்யணும், சிந்திக்கணும். ஏன், எதற்கு, எப்படி என்று அப்படின்னு கேள்விகள் கேட்கணும். அடுத்து நீங்களும் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளராக, அறிவியல் விஞ்ஞானியாக மாறலாம். ஏன்னா ஒவ்வொரு எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது, ஆற்றல்கள் கிடக்கு. அதை நாம் தான் கண்டுபிடிச்சி வெளிக்கொண்டுக்கு வரணும். இந்த உலகத்துக்கு நம்மளே தெரியாது, நாம் தான் இந்த உலகத்துக்கு யாருன்னு வெளிக்காட்ட வேண்டும். அன்பு மாணவர்களே, நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுகளை ஊர் பெயருடன் பதிவு பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். நன்றி.